சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் மிக மிக முக்கியமான தேர்தல். இங்கே அன்பு சகோதரர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லோருமே ஒரு மிக முக்கியமான அம்சத்தை பேசினார். ஏறக்குறைய நூறாண்டு கால நம்முடைய கோரிக்கை, ஆறு உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளார் என்று ஒரே பேரில் அடைத்திட வேண்டும் என்பதற்காகவும், நம்மை இப்பொழுது நாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய பட்டியல் பிரிவில் இருந்து விலக்கி இதர பிற்பட்டோர் பட்டியலை சேர்த்திட வேண்டும் என்பதற்காகவும் நாம் நூறாண்டு காலமாக போராடி வருகிறோம். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக 2016 ஆண்டு முதல் இன்று வரையிலும் ஏறக்குரிய 5 மாநாடுகள், பேரணிகள், டெல்லி வரையிலும் சென்று நம்முடைய ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அதற்கெல்லாம் இப்பொழுது நல்ல தீர்வு வர இருக்கிறது. அதைத்தான் அமைச்சர் பெருமக்கள், அன்பு சகோதரி விஜயலட்சுமி சொன்னார்கள், அதை ராஜலட்சுமி சொன்னார்கள், அதை மிகப்பெரிய அளவுக்கு ஆதரித்து அண்ணன் கடம்பூர் ராஜு என்று சொன்னால் அவருடைய துறையும் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது, எனவே அவர் ஆதரித்தார்கள். அதே போல டாக்டர் விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் பேசினார்கள், நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் அதை வலுவாக ஆதரித்து பேசினார். எனவே இப்பொழுது நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், தேர்தல் முடிந்தவுடன், தேர்தல் விதிமுறைகள் முடிவுக்கு வந்தவுடன் முதல் ஆணையாக தேவேந்திரகுல வேளார் என்ற அரசாணை தான் வரப்போகிறது என்பதை பல பேருக்கு சில சங்கடங்கள் இருந்திருக்கும், அதையெல்லாம் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஐயோ, நாம் 400 வாக்கள் வித்தியாசத்தில் தானே வெற்றி வாய்ப்பிழந்தோம், ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியை நாம் கேட்டிருக்க கூடாதா, வாங்கியிருக்க கூடாதா என் அந்த ஆரம்பம் உங்களுக்கு இருக்குது என்பது தெரியும். அது எங்கும் போகாது. மோகன் வெற்றி பெற்றாலும் அது புதிய தமிழகத்தினுடைய வெற்றி தான், நாம் வெற்றி பெற்றாலும் நம்முடைய வெற்றி தான். அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். கூட்டணிகள் என்பது நாளைக்கு வந்து நம்பிக்கை வரும். தமிழ்நாட்டில் கூட்டணி என்று சொன்னால் முதல் எடுத்தோன்ன புதிய தமிழகத்தை டிக் போடணும், அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு சிந்திக்கணும் என்று சொன்னால், புதிய தமிழகத்தினுடைய வாக்குகள் ஒரு தொகுதியில 50,000 வாக்குகள் என்று சொன்னால் அது 70%, 80% வாக்குப்பதிவாகும் என்று சொன்னால் அதுல அங்கிருந்த 1% கூட குறையாமல் இந்த வாக்கு வங்கி நமக்கு அப்படியே கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சி புதிய தமிழகம் என்ற நம்பிக்கை வரும். அதனால்தான் சொல்லுகிறேன், ஓட்டப்படாரம் அதிமுகவுக்கு சோதனை களம் அல்ல, இது புதிய தமிழகம் கட்சிக்குத்தான் சோதனை களம் என்பதை. எனவே நாம் இந்த தொகுதியில சாதாரண வெற்றி இல்ல, தமிழ்நாட்டில் நடைபெற்ற 22 சட்டமன்ற இடைத்தேர்தல அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி. அது புதிய தமிழகம் கட்சியால் தான் அது நிகழ்த்தப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிய வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.